ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாஷ் கிளான்ஸ் தமிழ். நான் உங்கள் ஷான். இன்னைக்கு கிளாஷ் கிளான்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிளான் வார் லீக் போயிட்டுருக்கு. கிளான் வார் லீக்கில் இப்போது ஃபோர்த் வார் போயிட்டுருக்கு. ஃபோர்த் வாரில் இப்போ நம்ம லைவ் அட்டாக் பண்ண போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முதல்ல வந்து வார் என்ன நிலைமை இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துலாம். வார் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே பரவாயில்ல, ஜெயிக்கக்கூடிய நிலைமை தான் இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 20 அட்டாக்ல 50 ஸ்டார் வந்து எடுத்துட்டோம். அவங்க 15 அட்டாக், இன்னும் 5 அட்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாராக எடுத்தால் கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 29, 39, 49 இல்லை 5 அட்டாக்ல பார்த்தீங்கன்னா 10 ஸ்டார் தான் எடுக்க முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க 39 ஸ்டார் தான் வந்து ரீச் பண்ண முடியும். நம்ம கிட்ட வரது கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 20 அட்டாக்லேயே 50 ஸ்டார் போட்டோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 10 அட்டாக்ல பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்மளால் எல்லா அட்டாக்ல 2 ஸ்டார் போட்டால் கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 70 ஸ்டார்ஸ் வந்துடும். ஸோ நம்ம இந்த வாரில் கண்டிப்பாக 70+ ஸ்டார்ஸ் தான் எடுக்க பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாரில் எந்த பொசிஷனில் இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 2வது பொசிஷனில் இருக்கும். போன வார் முடிவு சொல்ல நம்பர் ஒன்ல இருந்தோம், ஃபஸ்ட் வார் முடிவு சொல்ல நம்பர் ஒன்ல தான் இருந்தோம். இந்த வார் முடிவு சொல்ல நம்ம நம்பர் ஒன்ல தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் கிளான், ஓகே ஃபர்ஸ்ட் கிளான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 25 அட்டாக் வந்து முடிச்சிருக்காங்க. 25 அட்டாக்ல 52 ஸ்டார் எடுத்துருக்காங்க. நம்மளோட எக்ஸ்ட்ரா 5 அட்டாக் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்னும் 5 அட்டாக் பண்ணால் கண்டிப்பாகவே வந்து அந்த ஸ்டார் அச்சீவ் முந்திட்டு வந்துடலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த விஐபி கிளான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 பவர்ஃபுல்லான கிளான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் சீரியஸ், அதாவது பார்த்தீங்கன்னா சீரியஸ் என்ன இந்த வார் லீக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மீன் மிஷின்ஸ் 2 அதுக்கப்புறம் மார்வல் இவங்க ரெண்டு பேரும் தான் ரொம்ப டஃப்பாக இருக்காங்க. விஐபி வந்து எந்தளவு டஃப்பாக இருக்காங்கன்னு நமக்கு தெரியல. நம்ம தான் அவங்க கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணால் தெரியும். விஐபி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எந்த கிளான் கூடவுமே பாட்டு இது பண்ணல. இப்போ தான் மார்வல் கூட வந்து சண்டை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மார்வல் கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களே. மார்வல் கூட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 52 ஸ்டார் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. நம்ம மார்வல் கூட எவ்வளோ எடுத்தோம், டோட்டலாக எவ்வளோ எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்வல் கூட டோட்டலாக வந்து எடுத்த ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா 58 ஸ்டார் தான் வந்து நம்மளால் மார்வல் கூட மேக்ஸிமம் வந்து ஸ்கோர் பண்ண முடியுது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போயே வந்து 52 ஸ்டார் எடுத்திருக்காங்க. இன்னும் வந்து அவங்களுக்கு 5 அட்டாக் இருக்குது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மார்வல் கூடவே அவங்களால நிறைய ஸ்டார் ஸ்கோர் பண்ண முடியுது. ஓ மை காட், அவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவு டஃப்பான கிளானாக தான் இருப்பாங்க. இந்தியன் ஆர்மி கூட 64 ஸ்டார்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. நம்ம இந்தியன் ஆர்மி கூட எவ்வளோ எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா 71 ஸ்டார்ஸ் வந்து நம்ம இந்தியன் ஆர்மி கூட எடுத்திருக்கோம். ஸோ கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். விஐபி கிளானும் நம்ம ஒன்றும் சாதாரணமான இடப்படக்கூடாது. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டஃப் கிளானாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து லாஸ்ட் போட்டியில் வந்து அவங்க வராங்க. ஓகே பார்த்துடா, லாஸ்ட் போட்டியில் வந்து நீயா நானாடா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரில் நம்ம லைவ் அட்டாக் போனோம். நம்மளோட பேஸை வந்து எவனோ ஆச்சு 3 ஸ்டார் வந்து வச்சுக்கிறான். ஓ மை காட், சரி ஓகே எப்படி அடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வாரிலேருந்து நம்ம பேஸ் வந்து 3 ஸ்டார் அடிக்கப்படலை. போன வாரம் கூட பார்த்தீங்கன்னா டாப் பிளேயர், அதாவது பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பிளேயர் வந்து ஆப்போனன்ட் கிளான் வந்து அடித்தான். அப்பயும் பார்த்தீங்கன்னா நம்ம பேஸில் வந்து ஒரே 1 ஸ்டார் தான் எடுத்திருந்தாங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் வந்து அடிச்சு ஃபஸ்ட்டு போயிட்டான். ராயல் சாம்பியன் 25 வச்சுக்கிறான். மற்றபடி பார்த்தீங்கன்னா பெரிய ஹீரோஸ் கூட இல்லை. ஆனால் அதிகமாக என் பேஸில் 3 ஸ்டார் வச்சிட்டானே. விச்சஸ் நிறைய யூஸ் பண்ணிக்கிறான். நான் வந்து மூணுமே வந்து சிங்கிள் டார்கெட் இன்ஃபர்னோ செட் பண்ணிக்கிறேன். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அமைஞ்சிருக்கும். ஓகே இந்த சைடு வந்து குயின் சார்ஜ், அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா சீஜ் பராக் இறக்கி விட்டு பிளானிங்லாம் இல்லை, அப்படியே தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரூப்ஸும் வந்து இறக்கி விட்டுருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபனனிங் வந்து அந்தளவுக்கு பண்ணல. இஷ்டத்துக்கு போடா எப்படின்னாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் வந்து இறக்கி விட்டுருக்கான்னு நினைக்கிறேன். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் வந்து எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி பேஸில் கொஞ்சம் நமக்கு லக் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் வந்து எடுத்து விட்டுடலாம். லக் தான் நிறைய ப்ளே பண்ணி இருக்குமா இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா திறமை அட்டாக் பண்ணியிருக்கானு சொல்லிட்டு பார்க்கலாம். அதே நேரத்தில் வந்து டவுன் ஹால் சென்டருக்கு போகிறதுக்கு எதுவுமே இல்லை இது வரைக்கும். இது வரலாம் வந்து பார்த்தீங்கன்னா மானவரே இவ்வளோ ட்ரூப் வந்து வரதுனால நம்மளால் அதை வந்து கெஸ் பண்ண முடியாது. வாவ் எவ்வளோ ட்ரூப்ஸ் பாருங்கள், சென்டர் அது பேஸ்க்கு வந்து இவ்வளோ ட்ரூப்ஸ் வந்து வந்துடுச்சு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஹீல் போட்டு அதே நேரத்தில் எல்லாமே வந்து சுற்றின் போயிடுச்சு. சென்டரில் வந்தால் வச்சு பாய்சனால் மாட்டிருக்கோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றின் போயிடுச்சு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அட்வான்டேஜாக வந்து அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் எல்லா ட்ரூப்ஸும் இங்கே சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மினியன் கிட்ட விச்சஸ் வந்து ஓரளவுக்கு வந்து தாக்கு பிடிச்சி அட்டாக் வந்து தப்பிச்சிருக்கு. இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சிறப்பான அட்வான்டேஜாக அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் வந்து நல்லா தான் அட்டாக் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியதான். ஏன்னா வந்து ஆனால் பிளான் பண்ணாலும் தெரில, மேபி இதான் பிளான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஃபனல் பண்ண மாதிரிலாம் எனக்கு தெரில. அப்படியே இறக்கி விட்டு அப்படியே அடிக்கிற மாதிரி இருக்குது. இதில் 3 ஸ்டார் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல விடுங்க, சரி விடுங்க, அவர் வந்து திறமையாக அட்டாக் பண்ணி 3 ஸ்டார் எடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மனசை வந்து தேத்திக்கலாம். அட்டாக் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணிடலாம். ஏன்னா கொஞ்சம் பார்க்க மனசு கஷ்டமாக இருக்குல்ல, அதனால தான். ஓகே ஸ்கேரஷாட் இன்னும் வந்து குயின் வித் அபிலிட்டியோட இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் அவ்வளோவா நிற்காது. குயின் வந்து சிங்கிள் டார்கெட் இன்ஃபர்னோ டார்கெட் பண்ணாலும் குயின் வந்து பார்த்தீங்கன்னா அபிலிட்டி யூஸ் பண்ணி ஓ மை காட் பரவாயில்லையே. குயின் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஸ்ட்டில் தான் ஓரளவுக்கு வந்து அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் குயின் மட்டும் தான் இருந்திருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரூப்ஸும் நம்ம பேஸ் வந்து முழுங்கிட்டு இருக்குது. ஓகே அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் அச்சி ஓச்சி 3 ஸ்டார் வந்து எடுத்தார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் டைம் அப்படின்ற மாதிரி
ஜமாங் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்டாக் பண்ண போகிறோம். ஜமாங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டி 3-star பேஸ் தான் வச்சுக்கிறாரு. என் பேஸ் நீ 2-star எடுத்துடா, நான் டவுனால் வெளியே வச்சுக்கிறேன், நான் பிரச்சனை இல்லைடா, ஆனால் 3-star எடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறார். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேறு பிளானோட தான் வந்துக்கிறோம். இந்த பேஸ் 3-star எடுத்து தீர்வண்டா அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சு நிலையெல்லாம் பேசிட்டு மொக்க வாங்க போகிறோம்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே மறந்துடும், அதனால் நான் இப்போயே வந்து பூஸ்ட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம பூஸ்ட் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரூப்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு பூஸ்ட் பண்ணிடலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்க பவர் போர்ஷனில் லாஸ்ட்டு. இல்லை இன்னும் ஒன்றுக்குது ஒரு பவர் போர்ஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோஸ் போர்ஷன் நெக்ஸ்ட் வந்து கிடைக்க போகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோஸ் போர்ஷன் இன்னும் நம்ம கொஞ்சம் இது பண்ணாலே கிடைக்குமா, ஏதாவது சேலஞ்சு முடியலாமான்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டஃப் சேலஞ்சாக இருக்குது, அதனால் எதுவுமே முடிக்க முடியாது. சரி விடுங்க பரவாயில்ல, நம்ம ஹீரோஸ் போர்ஷன் வந்து விஐபி அவங்க கூட வந்து மோதத்துக்கு வச்சுக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக தேவைப்படும். குக் ப்ளீஸ் டொனேட் ஃபார் மீ வார் அப்படின்ற மாதிரி நம்ம தலைவர் வந்து கேட்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஓட்டத்தை டொனேட் பண்ணிட்டு நம்ம இந்த அட்டாக் போயிட்டு எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அட்டாக் முக்கியம். நம்ம தப்பி தவறி நம்ம அட்டாக்கில் உள்ள ட்ரூப்ஸ் எதனால் டொனேட் பண்ணிட்டேன்னு வச்சிக்கலாம் வேலைக்கு ஆகுது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ட்ரூப்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும். எர்த்வாக் ஸ்பெல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேஞ்செலாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். ஓகே, அதுக்கு மெயினாக ஓ நான் ட்ரூப்ஸ்லாம் பூஸ்ட் பண்ணுறல, எதுக்காக நான் பாய்சன் ஸ்பெல் வந்து வாங்கினேன். ஆனால் வந்து என்கிட்ட வந்து மேக்ஸ் லெவல் ஓ மை காட் பவர் வேறல, என்கிட்ட வந்து மேக்ஸ் லெவல் பாய்சன் இல்லாத அதை கிளானில் வேறு வாங்கினேன். ஏன்னா வந்து நான் அந்த ட்ரூப்ஸை பூஸ்ட் பண்ண போகிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மேக்ஸ் லெவல் ஆகிடன்றதை நான் மறந்துட்டேன். சரி ஓகே, இந்த பேஸை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பிளானை போட்டலாம். ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயிண்ட்டை வந்து இறக்க போகிறோம். ஜெயிண்ட்டை வந்து இறக்கிட்டு இங்கே உள்ள ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ட்ரூப்ஸ் எல்லாத்தையும் வெளியே வர வைக்க போகிறோம். வெளியே வர வச்சிட்டோடனே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குயினை வந்து இந்த இடத்துல டிப்ளாய் பண்ண போகிறோம். குயினை இங்கே டிப்ளாய் பண்ணிவிட்டு நம்ம வந்து குயினை வச்சு அந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ட்ரூப்ஸை முடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பேபி ட்ராகன் இறக்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து குயின் வந்து இந்த கம்பார்ட்மெண்ட் உள்ளே போகணும். அதுக்காக இங்கே ஒரு வால் பிரேக்கர் போட்டு வாழை உடச்சிக்க போகிறோம். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் இந்த கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே நம்ம ஃபஸ்ட்டு காலி பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த இடத்துல எர்த்குவேக் ஸ்பெல் போட்டு உடச்சிருவேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பார்ட்மெண்ட் எனக்கு உடஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்குன்ற மாதிரி தோணுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எர்த்குவேக் ஸ்பெல் போட்டு இதை உடச்சி விட்டுருவேன். அதனால் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே ஃப்ரீ ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ரூப்ஸ் எல்லாத்தையும் இறக்க சொல்ல ஒரு வால் பிரேக்கர் இறக்கி விட்டுருவேன். அதனால் எனக்கு இதுக்கும் ஆக்சஸ் கிடச்சிடும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இதையும் முடிச்சு விட்டுருவேன். அதுக்கப்புறம் இதையும் முடிச்சு விட்டுறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈகிளுக்கு வந்து ரீச் பண்ணிடலாம். நமக்கு இருக்க ஒரே பிரச்சனை வந்து இங்கே உள்ள சிங்கிள் டார் இன்ஃபர்னோ தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஸ்பெல் ஒன்று வச்சுக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஜம்ப் ஸ்பெல் யூஸ் பண்ணுவேன். இது வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகி எல்லாமே சிறப்பாக இதுவாச்சுன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3-star வந்து எடுத்துலாம். டவுனாலே வந்து நம்ம எல்லா ட்ரூப்ஸும் வந்து மாட்டிச்சுன்னா அது வந்து பெரிய பிரச்சனை ஆகிடும். அப்படி மாட்டிச்சுன்னா நம்ம எல்லா ட்ரூப்ஸும் அங்கேயே இருந்துடும், அதனால் நம்ம ஸ்டார் எடுக்க முடியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டவுனால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன். அதே நேரத்தில் நான் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இது எத்தனை வரல, லாக் லான்ச் வந்து எத்தனை வரல, சீஜ் பராக் தான் எத்தனை வந்துக்கிறேன். சீஜ் பராக் வச்சு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ட்ரூப்ஸ் எல்லாத்தையும் இறக்கிட்டு இந்த இடத்துல நான் சீஜ் பராக் போடுவேன். ஏன்னா அதில் அது ஃபஸ்ட்டு எத்தோடனே அடி வாங்கக்கூடாது. அது வந்து அடி வாங்கிச்சுன்னா ஃபஸ்ட்டு அது உள்ளேந்து வர பெக்கா வரானா கொஞ்சம் விசாரிச்சு வராது. அதனால் வந்து ட்ரூப்ஸ் இறக்கி விட்டோடனே தான் அந்த இடத்துல நான் சீஜ் பராக் போட போகிறேன். அதனால் எனக்கு ஓரளவுக்கு வந்து ட்ரூப்ஸ் இறங்கி அது வந்து கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளான் எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஒர்க் அவுட் ஆகாதான்னு சொல்லிட்டு தெரியல. ஒர்க் அவுட் ஆகி மேக்ஸிமம் நம்ம 2-star எடுத்துலாம், 3-star வர தான் கொஞ்சம் சிரமம். குயின் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆனால் நமக்கு வந்து இந்த அட்டாக்ல பெரிய அட்வான்டேஜ் தான். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற பிளான். ஓ, அஜய் ப்ரோ வந்து ஆல்ரெடி அட்டாக் பண்ணிட்டாரா? அஜய் ப்ரோ ஓ மை காட், அஜய் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா 99% வந்து போட்டுருக்காரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இது மாதிரி தான் நடக்குது. ஃபஸ்ட் வாரில் மட்டும் எனக்கு தெரிஞ்சு 3-star போட்டான்னு நினைக்கிறேன். செகண்ட் வாரிலும் 3-star போடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2-star 90%+ வந்து ஜஸ்ட்டு விட்டுக்கிறாரு பாவம். ஓகே, அவர் வந்து ஃபஸ்ட் எடுத்த உடனே என்ன பண்ணான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதனால் வந்து ரீப்ளே இன்னொரு வாட்டி பார்க்க போகிறோம். ஓகே, ரீப்ளே இந்த இடம் இதை வெடிஞ்சிருக்கு. ஓகே, இந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருக்குது. அந்த கேப்பில் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஓ மை காட், 7 சூப்பர் பேர் நான் தெரியல, சூப்பர் காப்ளின் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. செம சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஏன்னா வந்து சூப்பர் காப்ளின்ஸால் டவுனால் வந்து அடிச்சு காலி பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே டவுனால் முடிச்சு விட்டலாம்டா, டவுனால் முடிச்சுட்டா வந்து அந்த வெடி விபத்தில் வந்து என் ட்ரூப்ஸ் எதுவும் காலி ஆகுறான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எத்தனை டவுனால் முடிச்சுலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இறக்கி விட்டுருக்காரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஜெயின் பாம் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஷிட், அவர் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணுறதுக்காக மேபி ஒரு பார்பேரியன் ஜெயின்ட் ஏதாவது இறக்கி விட்டுருக்கலாம். அதுக்கப்புறம் சூப்பர் மினியன் எல்லாத்தையும் சூப்பர் காப்ளின்ஸ் எல்லாத்தையும் இறக்கி விட்டுலாம். ஆனால் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இது பண்ணது தான் கொஞ்சம் இதுவாகிடுச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 7 காப்ளின் இந்த டவுனால் காலி பண்ணுறோம். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சரி விடுங்க பரவாயில்ல. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன இருந்தாலும் அவர் வந்து மனம் தளரலை. அப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அட்டாக் வந்து சூப்பராக ப்ரொசீட் பண்ணியிருக்காரு. சூப்பர் மினியன் வந்து சூப்பர் காப்ளின் வந்து கண்ணுக்கு தெரியாததுனால ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ட்ரூப்ஸும் வந்து வெளியே வரல. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜ் தான். நான் தான் டிஸ்அட்வான்டேஜாக ஆனாலும் நான் அடிப்பண்டான்னு சொல்லிட்டு சிறப்பாகவே அட்டாக் பண்ணி கிட்டத்தட்ட 99% வந்திருக்காரு. அது கண்டிப்பாக ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் தான். ஃபஸ்ட்டு தோனே ஒரு சைடோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா குயினை வச்சு சார்ஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் த ஆர்மி ஹைப்ரிட் ஆர்மி எத்தனை வந்திருக்காரு. இந்த வாட்டி நான் அவர் வந்து 8 ஆர்மி எத்தனை வந்திருப்பார்னு நினச்சேன், ஹைப்ரிட் ஆர்மி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஐஸ் கோலம் வந்து இருக்கிறாரு. எதுக்காக அந்த சைடு ஐஸ் கோலம் இருக்கிறாருன்னா அங்கே 2 ஹீரோஸ் இருக்குது, கிங்கும் இருக்குது குயினும் இருக்குது. ரெண்டுத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி ஒரே இடத்துக்கு முடிச்சு விட்டலாம் அப்படின்ற காலத்தில் இருக்கிறாரா.
இல்லைனா வந்து ஓகே அப்படின்ற காரணத்தில் தான் இருக்கார். ஐஸ் கோலம் இறக்கிட்டு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் பேர் என்னது ஹெட் ஹண்டர் வந்து இருக்கார். வெறும் ஹெட் ஹண்டரே பார்த்தீங்கன்னா கிங்கை வந்து மேக்ஸிமம் டேமேஜ் வந்து பண்ணிடுச்சு. ஓ குயின் வந்து பார்த்தீங்கன்னா அநியமாக வந்து இந்த குயினோட ஹெல்த்தை வந்து பிடிங்கி விட்டுச்சு. அட்லீஸ்ட் அது இருந்தாச்சு அவருக்கு கொஞ்சம் அட்வான்டேஜாக இருந்திருக்கும். அதுவும் இந்த போனதுனால குன்னமும் டிஸ்அட்வான்டேஜ் ஆகிடுச்சு. ஓகே இருந்தாலும் பரவாயில்ல, அவர் வந்து எதையும் வந்து பார்க்காம அட்டாக் வந்து ப்ரொசீட் பண்ணிகிட்டே இருக்கார். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டர் ஷாட் அன் சைட் எல்லாமே வந்து காலி பண்ணிட்டார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் ஆர்மி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் ஆர்மி இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து பேட்டில் பிளிம்ப் யூஸ் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு பேட்டில் பிளிம்ப் எடுத்துன்னு வந்திருக்காரு. பேட்டில் பிளிம்ப் மேக்ஸிமம் வந்து எட்டி பிளிம்பாக தான் இருக்கும். எட்டி பிளிம்ப் வச்சு பார்த்தீங்கன்னா டவுனல் ஆட்சி காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. மேபி அவர் வந்து இப்போ தான் அந்த பிளானுக்காக எனக்கு தெரிஞ்சு ப்ரொசீட் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன் நடுவில். ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே அவரோட பிளானில் என்ன இருந்ததுன்னா சூப்பர் காப்ளின்ஸ் வச்சே முடிச்சு விட்டுலாம் இருந்திருப்பார். அதுக்கப்புறம் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து சூப்பராக வேலை செய்யுது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இருந்தாலும் ஜஸ்ட் மிஸ்லாம் இன்ஃபர்னோ நின்றுமா, இன்ஃபர்னோ நிற்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே இன்ஃபர்னோ முடிச்சிச்சு. அடப்பா எங்களை கடைசியாக தெரிஞ்சு இந்த மைன் தான் வந்து நின்று இருக்குது, கோல்டு மைன் தான். இன்னமும் அவர்கிட்ட நிறைய ட்ரூப் இருக்குதுனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சோகமான முடிவு தான். ஷிட் பாவம், அவர் வந்து அசால்ட்டாகவே 3 ஸ்டார் போட்டிருப்பாரு. சரி கொடுங்க, 3 ஸ்டார் அடிச்சிருக்க வேண்டியது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அட்டாக் வந்து போயிடலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பிளான் சொல்கிறோம், நம்ம இந்த பேஸ் தான் அடிக்கவும் போகிறோம். எனக்கு தெரிஞ்சு ஜெயின்ட் வந்து எல்லாத்தையும் புல்லப் பண்ணினா வந்து கொஞ்சம் பிரச்சனையாயிடும், பார்த்துக்கலாம். எல்லாத்தையும் வந்து பூஸ்ட் பண்ணிட்டோம், இப்போ அட்டாக் வந்து ப்ரொசீட் பண்ணிட்டோம். ஜெயின்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வந்து ட்ரூப் சிசி ட்ரூப்ஸ் வந்து புல் பண்ணோம். அதனால் குயின் வந்து அந்த சைடு போனோடனே நம்ம வந்து அட்டாக் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ஓகே எல்லாத்தையும் புல்லப் பண்ணிடுச்சு, அதோட வேலையை செஞ்சிடுச்சு, அது போதும் எனக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எர்த் குவேக் வந்து கரெக்டாக வந்து இந்த இடத்துல வந்து நம்ம போட போகிறோம். ஓகே வால் வந்து உடஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குயினை வந்து இந்த கார்னரில் வந்து டிப்ளாய் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கோகோலூன். ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஹீலர்ஸ் வந்து இறக்கி விட்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேபி ட்ராகனை இந்த பக்கம் இறக்கலாம். நெக்ஸ்ட் இந்த வாழை உடைக்கிறதுக்கு இது இறக்கி விட்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பெல் கூட வந்து பார்த்தீங்கன்னா பாய்சன் ஸ்பெல். ஐயோ ஷிட் 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 ஃப்ரீஸ் 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 நாத்தல ஃப்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்னோ மேலேயே சேர்ந்து ஊந்துதுன்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்னோ மேலே விழலை. சரி அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஓ மை காட், குயினா வந்து பார்த்தீங்கன்னா சனியை சுற்றி போயிட்டான். இதுதான் நம்ம வந்து எப்பவுமே ஒரு பிளானுன்னு ஒன்று பண்ணுவோம், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே அது நாசமாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி போயிருக்கு. சரி விடுங்க, இதை யோசிச்சிருந்தால் வந்து அட்டாக் வந்து வேலைக்கு ஆகுது. ஸோ நம்ம ரெஸ்ட் ஆஃப் த ஆர்மி வச்சு நம்ம அட்டாக் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே எட்டி ஸ்பின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வால் பிரேக்கர் இது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் ஹண்ட்ரட் விட்டலாம். சீஜ் பராக்கை வந்து நான் லேட்டாக வந்து டிப்ளாய் பண்ணுறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாடலோட அபிலிட்டி நம்ம ஆன் பண்ண போகிறோம். எதுக்காக நான் சீஜ் பராக்கே இவ்வளோ லேட்டாக வந்து டிப்ளாய் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து சீஜ் பராக்கை அவ்வளோ லேட்டாக டிப்ளாய் பண்ணதுனால தான் எனக்கு வந்து அதுலேருந்து ட்ரூப்ஸ் வந்து நிறைய வரும் அப்படின்ற காரணத்தினால தான் நான் வந்து சீஜ் பராக்கை கொஞ்சம் லேட்டாக டிப்ளாய் பண்ணேன். ஓகே நெக்ஸ்ட் இன்னமும் நம்மக்கிட்ட ஆர்மிஸ் வந்து இருக்குது, அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லாமே ஓரளவுக்கு தப்பிச்சு வந்து வெளியே வந்துச்சு. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராயல் சாம்பியன் அபிலிட்டி யூஸ் பண்ணிட்டேன், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் சாம்பியனால் அதை அடிக்க முடியாது. ஷிட், ராயல் சாம்பியனால் இந்த சிங்கிள் டார் இன்ஃபர்னோ வந்து அடிக்க முடியல. அதோட மெயினான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராயல் சாம்பியன் வந்து அதோட ஹெல்த் வந்து மேக்ஸிமம் இழந்துருச்சு, அதனால தான் வந்து அடிக்க முடியல. ஓகே இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடித்து தொலையண்டோம் அந்த சிங்கிள் டார் இன்ஃபர்னோவை. விசார்ட்ஸ் வந்து சிங்கிள் டார் இன்ஃபர்னோ வந்து அடங்க. ஓகே சிங்கிள் டார் இன்ஃபர்னோ வந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் வந்து நமக்கு இருக்கிறது பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஒரே ஒரு எட்டி இருக்குது இந்த சைடு. அது பேஸ்லேருந்து நம்ம பலூன்ஸ் இறக்கி விடுவோமா. பலூன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த இது அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இன்னும் இன்னும் 38 செகண்ட்ஸ் தான் இருக்குது. சரி ஓகே நம்ம இந்த சைடு அது பேஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பலூனை வந்து இறக்கி விட்ருக்கோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ரீடார்கெட் ஆகி பலூன் அடிக்க ஆரம்பிச்சு. ஓகே எட்டி தான் என்ன பண்ணுறாருன்னு தெரியல. அவங்க போயிட்டு அந்த வாழை ஒரு ஒரு மணி நேரம் ஆச்சுருந்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாழை ஒரு மணி நேரம் ஆச்சுங்குது. ஓகே அட்லீஸ்ட் நம்ம பர்சன்டேஜ் ஆச்சு கேதர் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. உள்ள பில்டர் ஹட்டை மட்டும் அடிச்சிட்டேன், பிளானெல்லாம் நல்லா போட்டேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து சொதப்பு சொதப்புன்னு சொதப்பு. அதாவது ஃபஸ்ட்டு ப்ரைமரியாகவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குயின் மாணவரையாக சொதப்பிடுச்சு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நானும் சொதப்புறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அதேமாதிரி நமக்கு நின்னது வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக உள்ள அந்த சிங்கிள் டார்கெட் இன்ஃபர்னோ தான் வந்து நின்றுடுச்சு. அது உள்ளே மட்டும் போயிருந்தால் நமக்கு பர்ஃபெக்டாக வந்து நடந்திருக்கும். திருப்பி பார்க்கலாம்,
ஃப்ரீஸ் நான் போட்டேன், ஃப்ரீஸ் வந்து நான் சிங்கிள் டார்கெட் இன்ஃபோ மேலே சேர்த்து போட்டேன்னு நினச்சேன், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டார்கெட் இன்ஃபோ மேலே ஓடல. இங்கே தான் இங்கே கரெக்டாக ட்ராகன் வர சொல்ல நான் ஃப்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போட்டேன், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரீஸ் விழுந்தது தான் வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுச்சு. சிங்கிள் டார்கெட் இன்ஃபோர்னோ மேலே அந்த ஃப்ரீஸ் விழல, அதே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜாக அமைஞ்சிருச்சு. மேபி நம்ம வந்து சிசி ட்ரூப்பை புல் பண்ணாமே அடிச்சிடலாமோ, அதை புல் பண்ணதுனால தான் இந்த பிரச்சனை. புல் பண்ணனா வந்து புல் பண்ணினா இன்னும் நிறைய ட்ரூப்ஸ் வந்து அந்த இடத்துல சேர்ந்து நம்மளை ரொம்ப டென்ஷன் பண்ணியிருக்கோம். புல் பண்ணது நல்லது தான், ஆனால் குயின் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஃபனல் பண்ணி அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் டார் இன்ஃபோர்னோ கிட்டே போகல, நான் சுற்றினு தாண்டா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிறுக்கு மாதிரி எப்படி எப்படியோ போயிடுச்சு. அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த ஆர்மி வச்சு ஓரளவுக்கு இங்கேயே நம்ம வேறு எதுனா இறக்கி விட்டுருணும். ராயல் சாம்பியன் மேபி அந்த சைடு நம்ம இறக்கி விட்டுருலாம். ராயல் சாம்பியன் அந்த சைடு இறக்கி விட்டால் அந்த சிங்கிள் டார்கெட் இன்ஃபோர்னோலாம் முடிச்சுட்டு அப்படியே வந்திருக்கோம். நம்ம வந்து அந்த பதட்டத்தில் என்ன பண்ணணும் தெரியல. ராயல் சாம்பியன் அந்த சைடு இறக்கி விட்டால் சிங்கிள் டார்கெட் இன்ஃபோர்னோ ராயல் சாம்பியனே முடிச்சுட்ருக்கோம். அதுவும் ஒரு மிஸ்டேக் தான். ஜம்ப் ஸ்பெல்ல மேபி நம்ம இங்கே போகிறதுக்கு இங்கேயே போட்டுடலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு இதையும் சேர்த்து ஜம்ப் ஸ்பெல்லில் கவர் பண்ண முடியல. ஜம்ப் ஸ்பெல்லை நம்ம இந்த வாலாண்டே போட்டு இருந்தால் கூட ஈஸியாக வந்து இந்த சிங்கிள் டார்கெட் இன்ஃபோர்னோக்கு ஜம்ப் பண்ணி நம்ம ட்ரூஸ் எல்லாம் வந்துட்டுருக்கோம். முதல்ல பண்ண தப்பு ராயல் சாம்பியன் சைடு இறக்கி விட்றோம். ரெண்டாவது பண்ண தப்பு வந்து ஜம்ப் ஸ்பெல்ல இந்த சைடு போட்டுருந்தால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபோர்னோ அடிச்சு வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய அளவு டிஃபென்ஸ் எதுவுமே வந்துருக்காது. நம்ம வந்து ஈஸியாக த்ரீ ஸ்டார் போட்டுக்கலாம். சரி விடுங்க, இவ்வளோ தான் பேசிலாம் வேலைக்காவது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணோம், ஆனால் மொக்க தான் வாங்கணும். அநேகமாக வந்து பார்த்திங்கன்னா 94% 2-star அட்டாக் தான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. வந்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் லைவ் வார் அட்டாக், அப்புறம் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் டிப்ஸ் அண்ட் கைட்ஸ், நீங்கள் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.